முக்கிய செய்திகள். வரும் 6ஆம் தேதி துவங்குகிறது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு. ஆப்சென்ட் மாணவர்களை கண்டறிய மாவட்ட வாரியாக கணக்கெடுப்பு. கலாசேந்திரா கல்லூரி மாணவி பாலியல் வழக்கு விவகாரம். கைதான உதவி பேராசிரியர் ஹரிபத்மனுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எதிர்கட்சிகளின் கடும் அமளியால் 14வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். இரு அவைகளும் 5ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. பிரதமர் மோடி குறித்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன் நீட்டிப்பு. மேல்முறையீடு மனு மீதான விசாரணை 3ஆம் தேதி ஒத்திவைப்பு. அதிமுக தொடர்பான வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கைகளை ஏற்கக்கூடாது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பு மனு தாக்கல். இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 73 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். பெண் பயணி உட்பட 2 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. மாற்றுத்திறனாளி கர்ப்பிணிகளுக்கு கோவில்களில் தனிவரிசை அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 7ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் +2 மாணவிக்கு அரிவாள் வெட்டு. படுகாயமடைந்த மாணவிக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.